அதிமுக மாவட்டத்தில் வந்து பத்துக்கு ஒம்பது தொகுதில் தோற்று போச்சு தென் மாவட்டம் கோட்டை கோட்டை அணி பொய்யான தகவல்களை ஒரு கூட்டம் வந்து ஒன்றுமே தெரியாமல் அறியாமையிலையும் அல்லது சிலச்செரிஞ்சும் பொய்யே சொல்லுவாங்க இவரோட டூஸ் அண்ட் நாட்ஸை மையமாக வச்சு தான் திமுக வேட்பாளருக்குள்ள வாய்ப்பு இருக்கும் திமுக வேட்பாளரை ஒரு இனிஷியேட்டராகட்டோ மெயின் பிளேயராக நான் பார்க்கல தனக்கு எதிராக போகக்கூடிய வாக்களை செதுரடித்தாலும் கூட அது அவருக்கு லாபத்தை கொடுக்கும் இது ஒரு டைட் ஃபைட்டு சமூக சூழலுங்க இருக்குது அந்த சமூக சூழலை வந்து எப்படி வந்து அண்ணா திமுக கேண்டிடேட்டு கையாடுறாங்கத பொறுத்து இருக்குது திமுக கேண்டிடேட்டுக்கு வந்து இவரோட தவறு தான் அவருக்கு சாதகமாக முடியும் இது வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் தான் இந்த தொகுதியை நிர்ணயிக்க போகுது ஆதம் தமிழின் தேர்தல் களமானது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் மக்களின் கருத்து கணிப்புகளை கேட்டு பெற்றிருந்தோம் அதனுடைய நீட்சியாக அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் எந்த தொகுதி யாருக்கு சாதகம் உள்ளிட்ட பல கேள்விகளை கேட்க இருக்கிறோம் வாருங்கள் கேட்போம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் மாதேஷ் சார் இன்றைக்கு பொள்ளாச்சி தொகுதி யாருக்கு சாதகம் அப்படின்னு நான் உங்ககிட்ட முன்வைக்க போறேன் கேள்விகளை பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்தவரையில் அதிமுகவின் துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் போட்டியிடுகிறார் திமுகவை பொறுத்தவரையில் டாக்டர் வரதராஜன் அவரை எதிர்த்து போட்டியிடுகிறார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் சுகுமார் எக்ஸ் எம்பி அவர் வந்து அதிமுகவில் இருந்தவர் தான் முன்னாள் எம்பி அவர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் போட்டியிடுகிறார் மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரையில் வி டி சதீஷ்குமார் என்பவர் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியில் லோகேஸ்வரி என்ற ஒரு பெண்மணி போட்டியிடுகிறார் இந்த ஐந்து வேட்பாளர்கள் எப்படி இருக்க போகிறது பொள்ளாச்சி தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது சார் பொள்ளாச்சி தொகுதி குறிப்பாக அதிமுகவுக்கு சாதகமான ஒரு தொகுதி தான் எண்பத்தொன்போதாம் ஆண்டு அதிமுக பிளவுப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஜெயலலிதா தான் அண்ணா திமுகவுக்கு தலைவிங்கிற அடிப்படையில் ஜெயலலிதா பின்னாடி தரண்டு சேவல்லே விபி சந்திரசேகர்னு ஒருத்தர் நினைக்கிறேன் அவர் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி இது நான் சசிகலா ஜெயலலிதா சொல்லும்போது பலமுறை சொல்லுவேன் ஜெயலலிதா மாக்க நிரூபித்த தலைவிங்க நீங்கள் என்னங்க கண்ணை மூடிக்கிட்டு ஜெயலலிதாவோட என்னையா சசிகலா பேசுகிறீங்க அன்ட்ரெஸ்டு சசிகலா வாக்க நிரூபிக்கலை நிரூபித்தா நம்ம சசிலாவை நிரப்பிச்சிட்டு போகிறாங்கன்னு நம்ம சொல்லிட்டு போகிறோம் ஏன்னா ஜெயலலிதாவோட அந்த செல்வாக்கும் அண்ணாதிமுகவோட செல்வாக்கும் பொள்ளாச்சியில் எப்படி இருந்துங்கிறத எம்பசிஸ் பண்ணக்கு தான் இப்போ நான் சசிகலாவை நான் இழுத்து பேசுகிறேன் இல்லைனா எனக்கு சசிகலா பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அப்போவே வந்து ஜானகினியும் ஓட்டு எடுத்திருந்தது ஜெயலலிதா வெற்றி பெற்றிருக்குது ஸோ பொள்ளாச்சி அண்ணாதிமுகவுக்கு சாதகமான ஒரு தொகுதி காரணம் அங்கே உள்ள கொங்கு வேளாளர்களும் மற்றபடி வந்து சிறிய எண்ணிக்கை ஜாதிகளான செட்டியாறு இந்த மாதிரிப்பட்ட சிறிய எண்ணிக்கை ஜாதிகளும் வந்து அண்ணா ஆதரவான ஒரு மணலில் இருக்கனால சேவல்லே ஜெயலலிதா ஜெயித்த ஒரு இடம் இந்த பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்த அளவில் வந்து அந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையிலே அதிமுக பலகீனம் அடைஞ்சிதுன்னா ஒரே எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து அண்ணா திமுக தென் மாவட்டத்தில் வந்து பத்துக்கு ஒம்பது தொகுதியில் தொத்து போச்சு தென் மாவட்டம் கோட்டை கோட்டணி பொய்யான தகவல்களை ஒரு கூட்டம் வந்து ஒன்றுமே தெரியாமல் பொய்யா அதை அரியாமையிலேயும் அல்லது சிலச்செரிஞ்சும் பொய்யே சொல்லுவாங்க பத்து எண்பது தொகுதியில் தென் மாவட்டத்தில் வந்து ஒம்பது தொகுதி தொகுத்து போச்சு கிருஷ்ணசாமி ஓட்டை பிரிச்சனால தென்காசி மட்டும்தான் ரெண்டாயிரத்தி ஒம்பது சேர்ந்து ஆனால் தென் மாவட்டம் கோட்டை அண்ணாதிமுகவுக்குன்னு பொய்யாக சொல்லுவாங்க மோசடியாக பிரச்சாரம் பண்ணுவாங்க அதெல்லாம் தவறான தகவல்கள் புள்ளி ஓரம் அப்படி சொல்லலை ஆனால் கொங்கு மண்டலம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேயே வந்து அண்ணா திமுக வெற்றி பெற்ற ஒரு இடமாக தான் இருந்தது கொங்குவை பொறுத்தளவில் அண்ணா திமுக பலகீன ஒரு தேர்தலை சொல்லணும்னா பெரிய அளவில் ஒரு பலகனம் ஆச்சு உணஞ்சுன்னா தொண்ணூத்தாறாம் ஆண்டு அண்ணன் ரஜினிகாந்த் குரல் கொடுத்த வந்த ஒரு தேர்தலில் தான் பெரிய பலகனம் ஆச்சு இப்போவும் வந்து கொங்கலை வந்து அதிமுக அடைஞ்சு திமுக வெற்றி பெற்றிருக்குது அது கருணாதிட ஸ்டாலின் சில நுணுக்கமான சில விஷயங்களை செய்ததோட வெளி வெளிப்பாடு தான் நான் என்னால் சொல்ல முடியும் கருணாதிக்கு திமுக வேற ஸ்டாலினுக்கு திமுக வேற ஜெயலலிதாவுக்கு அதிமுக வேற எடப்பாடிக்கு அதிமுக வேற பட் கொங்கு பலத்தில் எடப்பாடிக்கு திமுக வந்து கம்பேரிட்டிவ்லி மற்ற தென் மாவட்டம் வட மாவட்டத்தோட பெட்டராக இருந்துங்கிறதே நாம் பார்த்தோம் அண்ணா திமுகனாலே ட்ரெடிஷ்னலாக வந்து பொள்ளாச்சியில் ஜெயராமன் ஜெயராம் அறியப்படுறாரு பொள்ளாச்சி ஜெயராம் வந்து அண்ணா திமுகனாலே அவர் தாங்கன்னு அறியப்படுறாரு தொடர்ந்து அங்கே வெற்றியை பெற்றுட்டு இருக்கிறாரு அவருக்கு ஒரு சாதகமான தொகுதி தான் இன்றைக்குள்ள சமூக சூழ்நிலை இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னா எடப்பாடி பழனிசாமி சீப் மினிஸ்டாக இருக்கிறார் வெள்ளாள கூண்டர்கள் ஆதரவு முன்னோட அதிகமாக வந்திருக்குது சிறிய ஆதரவில் கொஞ்சம் சில சரிவு இருக்குது அதைத்தான் ஸ்டாலின் புரிஞ்சுக்கிட்டு சில நுணுக்கங்களை கருணாதி மாதிரி இல்லாமல் பிரசன்னரா பாஸ்டா இல்லாமல் நான் கருணாதி குறை சொல்லலை எவ்வளோ சாதித்த ஒரு தலைவர் தான் எல்லா தலைவர்களும் போது தஞ்சாவூர்லாம் வெற்றி பெற்ற தலைவர் தான் நம்ம கரெக்டாக பேசணுங்க சொல்கிறேன் ஸ்டாலின் இப்போ பிரசாந்த் கிஷோர் கூட டீம் எல்லாம் வச்சு யார் யார் ஓட்டு எப்படி எப்படிலாம் நுணுக்கமாக அவர் எதிர்கொள்கிறார் ஸ்டாலின் அப்படி இருக்கும்போது பொள்ளாச்சி ஜெயராமனுக்கும் வந்து பழைய ட்ரெடிஷ்னலாக இதை எதிர்கொள்கிறத விட நுணுக்கமாக எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்தமும் அவருக்கு இருக்குது என்னோடய அனுமானப்படி விளையாடு கவுண்டர்கள் ஓட்டு வந்து எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் அன்னி கன்சால்டேட் ஆயிரும் ஜெயிலாக குழுந்ததை விட அதிகம் கிடைக்கணுங்கிற அளவுக்கு தான் நான் அதை பார்க்குறேன் அது அந்த தன்மை தான் இதுவரை எனக்கு தகவலில் வந்துகிட்ருக்குது அந்த தகவல்களில் மாற்றம் வரும்னா நான் அதை நான் வந்து பதிவு பண்ணதுக்கு தயாராக இருக்கிறேன் பொள்ளாச்சி ஜெயராமனோட வெற்றி பெறணும்னா அவருக்குள்ள வெற்றி வாய்ப்பு என்னென்னா சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் வந்து தனக்கு எதிராக போயிடாமல் கன்சால்டேட் பண்ணணும் அல்லது வந்து சிறிய எண்ணிக்கை ஜாதிகளை சதுர கூடிய அளவுக்கு போனாலும் கூட தனக்கு எதிராக போகக்கூடிய வாக்கில் சதுர அடித்தாலும் கூட அது அவருக்கு லாபத்தை கொடுக்கும் இது ஒரு டைட் ஃபைட்டு கொங்கு மண்டலம் அண்டா திமுக பலமான இடம் கேண்டிடேட் வெயிட் என்றாலும் திமுக அணி பலம் பெருசு சரி திமுக அணி வந்து ஒரு கோஹ்ரண்டான ஒரு அணி அன்னர் இல்ல பொள்ளாச்சி ஜெயராமன் கொள்ளாச்சிக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர் டாக்டர் வரதராஜன் அப்படி எடுத்துக்கொள்ள முடியுமா டாக்டர் வரதராஜன் திமுகன்ற ஒரு ஃபேஸ் வேல்யூ அந்த அடையாளத்தின்படி அவர் வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கார் வாக்காளராக நிறுத்தப்பட்டிருக்கான்னு பார்க்க முடியுமா இல்லை அவரும் கொஞ்சம் டஃப் கொடுப்பார் ஃபைட் கொடுப்பாருன்னு பார்க்க முடியுமா வரதராஜன் நியூ கமர் தான் அவருக்கு எதிர்ப்பும் இல்லை ஆதரவும் இல்லை பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு ஆதரவு விலை இருக்குது அவர் ஒரு சிறிய எண்ணிக்கை சமயத்தை சேர்ந்து அந்த கொங்கு மண்டலத்தில் தலைவராக இருக்கிறனால அந்த சமூக மக்கள் மத்தியில் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருப்போம் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் அங்கே ஆதிக்கத்தில் இருக்கும்போது வந்து நம்ம இது இருக்காங்க அவங்க அதை கைவிடாமல் காப்பாற்றுவாங்களா மாட்டாங்களார்தான் நான் என்னோட பார்வையாட்டு இதில் வைக்கிறேன் அது அந்த அதோட மெயின் புள்ளியாட்டை அதை அந்த புள்ளியை தான் நான் வைக்கிறேன் இவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி வாரனு போட்டுருவாங்க அவங்க எப்படி பொலாச்சி ராமனை சப்போர்ட் பண்ணுறாங்கிறதா மெயின் பாயிண்ட் பாயிண்டாட்டு சோஷியல் மீடியா நான் பார்க்குறேன் அந்த தொகுதியை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக நாற்ப நாற்பத்தாறு நாற்பத்தாறு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்காங்க திமுக முப்பத்தெட்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்கிறாப்பில் ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டு என்கிட்ட டிஎம்கே டவுன் தான் ஆனால் கொங்கு மக்கள் கட்சி வந்து திமுகவுக்கு இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்க ஈஸ்வரன் பின்னாடி நிற்கிறாங்களா எடப்பாடி பின்னாடி நிற்கிறாங்களாங்கிறது வந்து ஒரு பெரிய வைட்டல் இதாக பார்க்கணும் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு ஈஸ்வரனுக்கு பார்ட்டிக்கு இருக்குது அந்த அஞ்சு பர்சன்ட் ஓட்டும் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஈஸ்வரன் சொல்லி அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருமா அல்லது எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் கள்ளாச்சி ஜெயராமனுக்கு ஒழுங்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தான் பார்க்குறோம் என்னோட பார்வை அந்த கொங்கு வேளாளர் வள்ளாளர் இஷ்யூலே எடப்பாடி ஸ்பிக்கர் தார்ந்த இஷ்யூங்கிற கருத்தை தான் நான் சொன்னேன் இதுலேயும் பிக்கர் தார்ந்த இஷ்யூங்கிற கருத்து எடப்பாடிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அமமுக அங்கே ஒன்றும் பெரிய ஓட்டுகள் எடுக்கலை ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீத வாக்கள் தான் எடுத்திருக்கு அப்போ பொள்ளாச்சி ஜெயராமன்லாம் கேண்டிடேட் கிடையாது பாராளுமன்ற தேர்தல் அதில் அமமுக எடுத்த ஓட்டு வந்து இருந்து நான் மாறுபட்டு தான் நிற்கிறேன் வேட்டுவ கொண்ட முன்னிறுத்தியும் அருந்த தின முன்னிறுத்தியும் தான் அந்த ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஓட்டை எடுத்தாங்க அது எடப்பாடிக்கு எதிராக பண்ணி தான் ஓட்டை எடுத்தாங்க அண்ணாதிமீன்காவின் பிளவாட்டு பார்க்குறவங்க இறந்து போன ஜெயில்தா உயிரோடி இருக்கிறதாட்டு நினைக்கக்கூடிய ஏதோ ஆவியை உயிருள்ள பொருள் பொருள்னு நினைக்கக்கூடிய ஜெயிலா ஆவின்னு சொல்ல வரலங்க இறந்து போன ஒருத்தரை உயிர் உள்ள பொருளாக நினைக்கிறவங்கள நான் என்ன சொல்லுங்கிறனால தான் எனக்கு இந்த ஆவியிலலாம் நம்பிக்கை எல்லாம் எங்களுக்கு கிடையாது ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன் இன்னும் டெட் லீடர் கேன் லீடே பார்ட்டின்னு நினைக்கக்கூடியவங்க அது இல்லை அந்த ப்ராசஸ்ஸெல்லாம் மாறி போயிடுச்சு இந்த இந்த ஓட்டுகள் வந்து எடப்பாடிக்கு எதிரான ஓட்டுகளாக தான் நான் இந்த பார்க்குறேன் அமமுக எடுக்கக்கூடிய ஓட்டுக்களை அடுத்தபடியாக என்டிக்கே இரநூ டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்காங்க அது ஒரு பொதுத்தள ஓட்டு எம்என்எம் ஓட்டை வந்து பொள்ளாச்சி ஜெயராம் வந்து எம்என்எம் வந்து பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கலாம் எம்என்எம் ஓட்டுகளை வந்து பூத்தில் எவ்வளோ ஓட்டுங்கிறத வந்து பொள்ளாச்சி ஜெயராம் வந்து தரப்பு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அதை டிஃப்யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து சாதகமான விஷயமா இருக்கும் எம்என்எம் வந்து ரைஸ் ஆகி போச்சுன்னா அது அவருக்கு வந்து பாதகத்தை கொடுக்கும் ஸோ இது ரொம்ப டைட்டான ஒரு தொகுதியாக தான் இதை நான் பார்க்குறேன் அண்ணா திமுக தரப்பில் வாய்ப்புகள் அதிகம் உள்ள ஒரு தொகுதியாக தான் நான் பொலாச்சி பொள்ளாச்சி தொகுதியை பார்க்குறேன் ஜெயராமும் அண்ணா திமுக எம் ஜெயலலிதாவுக்கு தொண்டருங்கிற அளவில் அவர் கன்னியூ பண்ணிட்டு இருக்காட அரசியலை எதிர்ப்பு ஓட்டுகள் எப்படி செது விளாடக் கொண்டர்கள் ஓட்டு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது மற்ற ஓட்டுகளை வந்து அவர் எப்படி கையாளுறாருங்கிறத பொறுத்து இதை வெற்றி இது ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் நான் பார்க்கறேன் சமூக சூழலுங்க இருக்குது அந்த சமூக சூழலை வந்து எப்படி வந்து அண்ணா திமுக கேண்டேட் கையாள்றாங்க அதை பொறுத்து இருக்குது திமுக கேண்டேட்டுக்கு வந்து இவரோட தவறு தான் அவருக்கு சாதகமாக முடியும் இவர் சாதகமாக எஃபெக்டிவ்வாக பண்ணிட்டார்னா அவருக்குன்னு இவருக்கு நெகட்டிவ் எதுவும் வராத அளவுக்கு அவருக்கு சிரமங்கள் இருக்கும் இவர் இவருக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான் திமுக கேண்டேட்டுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் ஆ வரும் ஸோ இதில் பிளேயர் மெயின் பிளேயர் வந்து அண்ணா திமுக கேண்டேட் தான் பாப்புலர் கேண்டேட் அவர் வந்து தன்னோட மைனஸ்களை எப்படி நியூட்ரலைஸ் பண்ணுறாரு ப்ளஸ்ஸுகளை எப்படி தனக்கு கன்சால்டேட் பண்ணி எடுக்கிறாருங்கிறத பொறுத்தான் இருக்குது கடைசி நாள் உள்ள அரசியல் களத்துக்குள்ளே எப்படி போலர் ஆகுது அதில் எப்படி இவங்க நிற்கிறாங்க எப்படி இவங்க டீம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க எப்படி இவங்களுக்குள்ள மார்க்கெட்டிங் டீம் சுனில் டீம் எப்படி இவங்களுக்கு கரெக்டாக என்ன பொய் போட்டு கொடுக்குறாங்க இதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது பிரசாந்த் கிஷோர் டீம் வந்து ஸ்டாலினுக்கு வந்து கருணாநிதி பண்ண அரசியலோட ஸ்டாலின் பெற்ற அரசியல் பண்ணதுக்கு பிரசாந்த் கிஷோர் டீம் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குங்கிறதும் மறுக்க முடியாது அதே போல எடப்பாடிய சீஃப் மினிஸ்டர் கண்டிடேட்டாட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு சுனில் டீம் ஒரு காரணம் அல்லது அண்ணா திமுக அன்னைக்கு கட்சியே இல்லைங்கிற அளவுக்கு போயிடும் தலைலாத அண்ணா அதிமுக போயிடும் சுனில் டீம் தான் எடப்பாடிய சீஃப் மினிஸ்டர் கேன்டிடேட்டாக சொல்லி அவர் பெற்ற சீஃப் மினிஸ்டர் பஸ் நாலரை வருஷம் நிலையான ஆட்சியை கொடுத்துட்டாரு அவர் சில ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் விவசாயிகளின் தோழன் வேளாண் மண்டலம் இப்படி சில விஷயங்களை சொல்லி ஓட்டுக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் பண்ணி விட்டாங்கன்னா சுனில் டீம் தான் இந்த பிராண்டிங் மார்க்கெட்டிங் டீம் மக்கள் உணர்வுகள் எப்படி இருக்குது எந்தெந்த ஓட்டு எப்படி போகும் எந்த ஓட்டு நமக்கு வரும் எந்த ஓட்டு சதுர்றது லாபம் இதெல்லாம் கணக்கில் கொண்டு தான் வெற்றி தோல்வி இருக்கும் இது வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் தான் இந்த தொகுதியை நிர்ணயிக்க போகுது சார் பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்தவரையில் கடந்த அஞ்சு வருஷமாகவே அவர் தான் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார் பொள்ளாச்சி ராமன் அவர் வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு நிறைய பாலங்கள் கட்டப்பட்டிருக்கிறது அந்த தொகுதி முழுவதும் உயர்ந்த உலகத்தரம் வாய்ந்த பள்ளிகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது கிராமங்களில் மருத்துவமனைகள் கேட்கப்பட்ட எல்லாம் மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வந்தது அது வந்து ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துமா தேர்தலில் அது வாக்குகளாக மாறுமா இல்லை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து தொகுதிக்காக உழைக்கக்கூடியவங்களுக்கு வந்து அவங்க கட்சி ஸ்ட்ரெங்க் மற்ற அவங்க தலைவருக்கு ஸ்ட்ரெங்க் தேர்தல் பரப்புரை எல்லாத்தையும் தாண்டி ஒரு பத்தாயிரம் ஓட்டு கூடுதலாக கிடைக்க தான் செய்யும் நிச்சயமாக இவர் செய்திருந்தாருனா அதுக்கு தக்கன இந்த வாக்குகள் கிடைக்கும் இது இதன் மூலமாக வந்து பல பலர் திருநாவுக்கரசிலருந்து பலரும் இந்த மாதிரி பெயர் பெற்று தொகுதிக்குள்ளே ஒரு செல்வாக்குங்கிற அளவில் பெரிய லெவலில் இருந்திருக்காப்புல பொள்ளாச்சி லெவன் ஒரு பொள்ளாச்சியாரம் மண் வந்து ஒரு சிறிய லெவலில் அது ஒரு வேல்யூடிஷனாக இருக்கலாம் சரி பர்சன்டேஜ் வைஸில் பொள்ளாச்சி ஜெயராமன் வர்சஸ் திமுக வேட்பாளர் இது அவங்களுக்கான போட்டி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை ஏற்கனவே நம்ம பார்த்த இதில் வந்து அதிமுகவுக்கு சாதகமான ஒரு தொகுதி பகுதினாலும் கூட இன்னைக்கு மாறிய சூழ்நிலையில் அண்ணா திமுக கம்பேரிட்டிவ்லி பெற்றாக இருக்குது அதே வேளையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக கழகம் வந்து மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றுருக்காங்கிறது நம்ம மறந்துட்டு பார்த்தோம்னா அது சரியாக இருக்காது இன்றைக்குள்ள சூழ்நிலை ட்ரெடிஷ்னல் சப்போர்ட்டு இவருக்குள்ள ப்ளஸ்ஸு எல்லாம் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு டைட் ஃபைட் உள்ள ஒரு இடமாக தான் நான் பார்க்குறேன் அதில் இவரோட ப்ளஸ் அண்ட் மைனஸ்ஸு இவரோட டூஸ் அண்ட் நாட்ஸை மையமாக வச்சு தான் திமுக வே வேட்பாளருக்குள்ள வாய்ப்பு இருக்கும் திமுக வேட்பாளரை ஒரு இனிஷியேட்டராகட்டோ மெயின் பிளேயரோ நான் பார்க்கல அதிமுக வேட்பாளர் மெயின் பிளேயர் அந்த மெயின் பிளேயராக இருக்கக்கூடிய அவர் எனக்கு சாதகங்களை எப்படி தன்வசப்படுத்திக்கிறாரு பாதகங்களை எப்படி டைல்யூட் பண்ணுறாரு பாதகங்களை டைல்யூட் பண்ணுறாரு பாதகங்கள் இருக்குது அதை எப்படி டைல்யூட் பண்ணுறாரு இது இந்த அடிப்படையில் தான் அந்த வெற்றி தொழில்கள் வரும் ஸோ அந்த புலாச்சி ஜெயராமுங்கிற பிளேயர் வந்து அந்த இடத்த வந்து எப்படி அந்த விளையாட்டு மைதானத்தை தனக்கு சாதகமாட்டு ஆக்க ஆக்கப்போறாருங்கிறத வச்சு தான் இருக்குங்கிறத ஏற்கனவே சொன்னேன் என்னோட முடிவு இன்றைக்கும் இப்பவும் அதுதான் நிறைய விஷயங்கள் சார் பொள்ளாச்சி தொகுதி குறித்து பலதரப்பட்ட விஷயங்களும் அங்க என்னென்ன சிக்கல்கள் இருக்கு பொள்ளாட்சி தொகுதியில அதிமுகவை பொறுத்தவரை அங்க என்னென்ன விஷயங்களை சரி செய்யணும் அதே போல மக்கள் நீதி மையம் அங்க எந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணும் அதை வந்து எப்படி எல்லாம் சரிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையெல்லாம் சில விஷயங்களை நீங்க தெரியப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு வேந்திரன் துரைசாமி சார் நன்றி மகேஷ் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு களம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்